Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான். சோ நம்ம எங்காவது வெளியூருக்கு இல்ல வெளியில ஷாப் போயிட்டு வரோம் அப்படினா வந்த உடனே டக்குன்னு ஏதாவது சமைக்கிறதுக்காக இந்த ரெசிபியை நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ இதுக்கு வீட்ல எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. வெங்காயம் தக்காளி நம்ம எப்பவும் வீட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அத வச்சிட்டே ஒரு ஈஸியான சிம்பிள் ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். சோ இதுக்கு வந்து 2 கிளாஸ் இல்ல கிளாஸ் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். சோ நான் 2 ஆழக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன். இதுல வந்து இது அரிசி ஊற நேரத்துல நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இப்போ ரெடி பண்ணி வீட்லயே வச்சிருப்பேன். எனக்கு அது ஒரு 1 வீக் வரைக்கும் நான் அதை சேவ் பண்ணி வச்சுப்பேன். சோ அதுல வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சோ அதுக்கு அப்புறம் கொஞ்சமா தேவைப்படுற அளவுக்கு கறிவேப்பிலை. அதுக்கு அப்புறம் நான் வீட்லயே காய வச்சு எடுத்து வச்சிருக்க புதினா இலைகள். சோ இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். வீட்ல நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் தயிர். சோ வாங்க எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். சோ நான் ரொம்ப இன்ஸ்டன்ட்டா சீக்கிரமா ரெடி பண்ணணும்ங்கிறதுக்காக குக்கர்ல தாளிக்கிறேன். இல்லனா நீங்க பாத்திரத்திலயே செய்யலாம் இத. சோ குக்கர் வச்சிருக்கேன். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுலயே கறிவேப்பிலை அண்ட் பிரிஞ்சி இலையை போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா தாளிச்சிட்டு இதுக்கு கடுகுலாம் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த பிரிஞ்சி இலையே அது ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் போட்டு ஒரே நிமிஷம் அப்படியே 2 வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் அதுல வந்து கொஞ்சமா நான் உப்பு போடுறேன் சீக்கிரமா வதங்கணும்ங்கிறதுக்காக. சோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை போட்டுருவேன். சோ நான் எப்பவும் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். ஏன்னா தக்காளி எனக்கு வந்து நல்லா வதங்கி இருக்கணும். சோ அதனால அந்த மாதிரி போடுறது. அப்படி சீக்கிரமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா அடி பிடிச்சிரும். அது வதங்கிறதுக்கு டைம் லேட் ஆகும். அதனால சோ நான் தக்காளியை போட்டு ஒரே நிமிஷம் வந்து நான் குக்கரை மூடி வச்சிருவேன். ஏன்னா அது மூடி வச்சா இன்னும் சீக்கிரமா தக்காளி வந்து வதங்கிடும். அதுக்காக சோ இப்போ பாருங்க ஈஸியா தக்காளி வதங்கிடுச்சு. சோ இதுக்கு அப்புறம் நான் வந்து இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 2 முறை வதக்கிக்கலாம். சோ இந்த சைடுல நான் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா இது வதங்கிறதுக்குள்ள எனக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கப்ல. அதை வந்து நான் ஹீட் பண்ணிக்குவேன். சோ இது வதங்கிறதுக்குள்ள அந்த தண்ணியும் சூடாயிடும். சோ நமக்கு சீக்கிரமா இன்னும் ஆகும். இதுல வந்து நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வீட்ல யூஸ் பண்ற மிளகாத்தூள் தான். சோ எனக்கு பச்சை மிளகாய் வந்து செட் ஆகாது. நாங்க பச்சை மிளகாய் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம். அதனால வீட்டு மிளகாத்தூளே போட்டேன். இது வந்து தேவையான அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். சோ இது வந்து ஃப்ளேவராகவும் இருக்கும், கலரிங்கும் கொடுக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ண தேவையில்லை. சோ இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க அரிசியும் அதிலேயே போட்டுருங்க. ஒன்ஸ் ஒரு வதக்கிட்டு இதை வந்து நம்ம 1 ஸ்பூன் அதில் தயிரையும் சேர்த்து போட்டுறோம். இந்த தயிர் எதுக்காக அப்படின்னா அந்த சாதம் வந்து ரொம்ப குழையாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த தயிரை நம்ம அதில் போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியும் ஓரளவுக்கு பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து டக்குன்னு இதில் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரே ஒரு கிளறிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு தான் போட்டோம். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதில் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் அதிலேயே வந்து இந்த காய்ஞ்ச புதினா இலைகளையும் போட்டுட்டேன். அவ்வளோதான். ஸோ இதை வந்து மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் இப்போவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் 2 செகண்டில் உங்களுக்கு சீக்கிரமாக 2 நிமிஷத்துலேயே வந்து விசில் வந்துடும். அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். என்னோடய ரைஸ் நல்லா ஊறிடுச்சு. அதனால் ஒரு விசில் வந்தோடனே இறக்கிட்டேன். ஸோ பாருங்கள் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு கலவை சாதம் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் தான் ஆகும். மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம் கூட ஆகலாம். அவ்வளோதான் ஆகும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.